ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா சோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்க்கலாம். நான் வந்து சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய்யில் சேமியாவை நல்லா வந்து வறுபட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரும் வரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் 10-20 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து சேர்க்குறப்ப கூடுதலான டேஸ்ட் வந்து கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, அப்படின்னா பூண்டு வந்து பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 6 பீஸ் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலை வந்து 1 கொத்து வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து 1 சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி 1-2 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோட நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து வாசனைக்காக கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது வந்து சேர்த்துக்கலாம். அது எதுவுமே இல்லைனா கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயினுடைய காரமே உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 பேக் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்றதுனால உப்பு லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா இறங்கி நல்லா வந்து கொதிச்சுடுச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா வந்து சுவையாக கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சேமியாவில் வந்து நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சேமியா கிச்சடி வந்து நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், தண்ணி சுத்தமாகவே இல்லை, நல்லா வத்திடுச்சு. நல்லா உதிரி உதிரியான சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களை வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.